டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை இந்த விர்ச்சுவல் மீட்டிங்ல நம்ம பாக்குறதுக்கு. எல்லாருமே உங்களை நான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கூப்பிடுறத விட ஃபியூச்சர் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கை முழுதும். எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த படித்தல் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்துல சொல்லணும்னா லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேர்னிங்ல உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டா என்ன வருது? சேட்ல போடுங்களேன். லேர்னிங்ல உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்தை ரிமூவ் பண்ணிட்டா என்ன வருது? லேர்னிங். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம் இல்ல சம்பாதிக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த எந்த ஒரு நொடினாலும், உங்க வாழ்க்கைனாலும் சரி, ஒரு பெரிய தொழிலதிபராலும் சரி, யார் ஒரு பெரிய மனிதர்கள் யாருனாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சம்பாதிக்கிறாங்க இல்ல கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம இவ்வளவு நாள் கத்துக்கிருந்திருக்கோம், இப்ப எப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரெண்டு பாதை இப்ப போகுது. ஒண்ணு வந்து நான் யார்கிட்டயாவது போய் வேலை பார்க்கணுமா, இல்ல நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுமா அப்படிங்கிறது ரெண்டு பாதை போகுது. இப்ப இதுல முத பாதை ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிற பாதையை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேச போறோம். இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் பாதையில நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு 20 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு பெரிய பில்டிங் எல்லாம் வாடகைக்கு எடுத்து ஒரு மிஷின் எல்லாம் போட்டு இப்படி பண்ணாதான் பிசினஸ் பர்சனா அப்படிங்கிறத முதல் உங்க மைண்ட்ல இருந்து எல்லாரும் டெலிட் பண்ணிருக்கு. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்க பேரு வெறுமனே ஒரே ஒரு லேப்டாப் ஒரே ஒரு மொபைல் மட்டும் வச்சுக்கிட்டே ஒண்டர்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிக்கிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா, ஹவ் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. வெறுமனே ஒரு மொபைலோ லேப்டாப்போ மட்டும் இருந்தா கூட அந்த மனிதர் ஒரு தொழிலதிபர் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹவ் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. வாவ் சூப்பர். 108 பேர்ல அதுக்குள்ளயும் 32 பேர் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர். இவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பார்க்கும் போதுல. சூப்பர். ஸோ இப்ப நம்ம என்ன இந்த செஷன்ல என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம்னா, நீங்க கேட்ட அந்த ஹவ் அப்படிங்கிற கேள்விக்குரிய பதிலுக்கு மேக்ஸிமம் கிடைச்சிரும், அதை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம், அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்ல, அப்படின்னா தான் நம்ம முன்னேற முடியும். அப்படி அப்ளை பண்றதுக்கான சில மெத்தட்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த மெத்தட்ஸ் எல்லாமே என் வாழ்க்கையில நான் டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆன மெத்தட் மட்டும்தான். எதுவுமே புக்ல படிச்சது மட்டும் இல்லாமல், வேற யாரோ ஒரு ஆள் சொல்றது மட்டும் இல்லாமல், நான் எல்லா வகையிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதை என் வாழ்க்கையில அப்ளை பண்ணி அது மூலமா நான் முன்னேறின சில டெக்னிக்ஸ் மட்டும் தான் சொல்லி தர மாட்டேன். இது வந்து சக்சஸ் ஃபார்முலா, சக்சஸ் சீக்ரெட் அப்படின்னு என்னன்னு சொல்லிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். ஸோ ஆண்டர்பிரனர்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் சின்னதா மாத்தணும் அப்படின்னா, சோலோ ப்ரோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலோ ப்ரோனர்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நபர் ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ மட்டும் வச்சுக்கிட்டு யாரோட வேலை யாரு கீழையும் வேலைக்கு பார்க்காம யாருக்கும் வேலை கொடுக்காம அவர் ஒரு ஆளே அந்த பிசினஸ் ஃபுல்லா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா அவரை சோலோ ப்ரோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோலோ ப்ரோனராக ஒவ்வொரு மாணவர்களாலும் முடியும். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, காலேஜ் 3rd இயர் படிக்கும் போது நான் இன்ஜினியரிங் படித்தேன். ப்ரீ ஃபைனல் இயர்னு சொல்லுவோம்ல, அப்படி 3rd இயர் படிச்சுக்கு இருக்கும் போதுல நான் சோலோ ப்ரோனர் ஆனேன். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், எப்படி சார் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. இப்ப எங்களால முடியுமா? கண்டிப்பா முடியும். நான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான சில டிப்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு டிசைனிங் நல்லா பண்ண தெரியும்? மேபி போட்டோஷாப், கோரல் ரா, இல்ல நிறைய ஆன்லைன் டூல் கேன்வா அப்படின்னு டூல்ஸ் இருக்கு. கேன்வா, CANVA, இதெல்லாம் நீங்க டெம்ப்ளேட் அப்படியே இருக்கும், கிளிக் பண்ணி டிசைனிங் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு அது பண்ண தெரியும்? ஓகே, வெரி குட். சக்தி அம்மன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அனுஷா மெசேஜ் பண்ணிருக்காங்க, கார்த்திக் ஆட்டோ கார்ட் போட்டிருக்காரு. ஓகே சூப்பர், அவரோட ஓன் டிபார்ட்மெண்ட். ஸ்ரீ லக்ஷ்மணன், பாலகணேஷ் ஆட்டோ கார்ட் நல்லா தெரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ கேன் சார், லோகிதா சொல்லியிருக்கிறாங்க, ராமசாமி, சாரி சுதா மேம் சொல்லியிருக்கிறாங்க, கேன்வா தெரியும் அனுஷா சொல்லியிருக்காங்க, போட்டோஷாப்ல ஃபிளெக்ஸ் டிசைன் பண்ண தெரியும் புகழேந்தி சொல்லியிருக்காங்க. வாவ் சூப்பர். சோ சார், இந்த டிசைனிங் வந்து ஒரு ஒரு விளையாட்டுத்தனமா நான் கத்துக்கிட்டது சார், போட்டோ ஆல்பம் டிசைனிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்லியிருக்கிறாங்க.
தங்க பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர். சோ நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்ன சார் இவ்வளவு நாளா போட்டோஷாப் அப்படின்னா நாங்க வந்து ஒரு டிசைனிங் சாப்ட்வேர் இவ்வளவு நாளா சும்மா அப்படியே மீம்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே விளாண்டுட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு எப்படி சார் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதுல என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேருக்கு அந்த சிம்போசியம்லாம் நடத்தும் போதுல பாத்தீங்க அப்படின்னா சில ஆன்லைன் டூல்ஸ் இருக்கும், அது மூலமா போட்டோஷாப்ல நாங்க லேர்ன் பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டிசைன் பண்ண ஆரம்பிச்சதுனால எங்களால என்னால அந்த சூழ்நிலையினால ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்க உங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சு அப்படின்னா எத்தனையோ பிசினஸ் பீப்புள் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டூரிங் யுவர் கெரியர் இட் செல்ஃப் யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். இது ஒரு சின்ன டிப்ஸ் ஆர் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ண தெரியும் சொல்லுங்களேன் சேட் பாக்ஸ்ல. மீம்ஸ வாசிக்கிறது ஃபார்வர்ட் பண்றது கிடையாது, கிரியேட் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, அது யாரு கிரியேட் பண்ண தெரியும்? மீம்ஸ் கிரியேட் பண்றது நோ வேண்டாம், நம்ம கத்துக்கிடுவோம். கிரியேட் பண்றவங்க மட்டும் எம்சி மட்டும் போடுங்க. பாண்டிகுமார் வண்டர்ஃபுல், விஷ்ணு இருக்காங்க, மேகா இருக்காங்க, மகேஸ்வரன் இருக்காங்க, தங்க பெருமாள் இருக்காங்க, அன்பரசு இருக்காங்க, மாரிமுத்து இருக்காங்க, மகேஷ் இருக்காங்க. அப்பா இந்த 120 பேர்ல இத்தனை பேர் இருக்கீங்களா அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஒரு காலேஜ்ல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் இந்த மாதிரி போயிருந்தேன், போய் பேசிக்கிறது முதல்ல அந்த மக்கள் கிட்ட பேசிக்கிட்டேன் இந்த மாதிரி என் பிசினஸ்ல இவ்வளவு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஒரு 7 பிசினஸ் ரன் பண்றேன், தமிழா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டரா இருக்கேன், என் பிசினஸை இப்போ இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு சொன்னாங்க, சார் ஒய் கான் வி ப்ரொமோட் யூசிங் மீம்ஸ், என்னால் பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை நான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன், ஓகே இதான் எங்களோட ப்ராடக்ட், நாங்கள் பேப்பர் பென்னு மேனுஃபேக்சர் பண்ணோம், வேஸ்ட் பேப்பர்லேருந்து வர்ற பேனா, அந்த பேனா கீழே விதை இருக்கும், அந்த விதைய பேனா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நட்டு வச்சுட்டாங்கன்னா அது செடியாக முளைச்சு வந்துடும், இதான் எங்கள் ப்ராடக்ட் தமிழா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பண்ணி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 மீம்ஸ் போட்டு கொடுத்தாரு. அது வரைக்கும் எங்கள் பிஸ்னஸ் இருந்ததை விட அதுக்கப்புறம் அந்த மீம்ஸ் மூலமாக நடந்த ப்ரொமோஷன் எக்கச்சப்பாக இருந்துச்சு. அப்போ என்ன மாதிரி எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க பிஸ்னஸை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு சார் நான் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறேன், ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறேன், உங்க கம்பெனியோட மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா நான் மீம்ஸ் கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி அது மூலமா பிசினஸ் வாங்கிட்டு இருந்தா எனக்கு என்ன ஷேர் தருவீங்க சார் கேளுங்க, என்ன என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டா நீங்க ஸ்டாஃப் நீங்க அவர்கிட்ட வேலைக்கு போறீங்க, என்ன ஷேர் தருவீங்க சார் இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்டர் மாதிரி, நீங்க ஒரு பிசினஸ் பர்சன் மாதிரி. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு சாட் பாக்ஸ்ல போறீங்க. அவ்வளவுதாங்கர்ஷிப். நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு முதலீடு பண்ணி ஒரு ஐடியா யோசிச்சு ஒரு ரெண்டுக்கு இடத்தை எடுத்து 10 பேர்த்த வேலைக்கு கொடுத்து அப்படி பண்ணாதான் பிசினஸ் பர்சன் கிடையாது. உட்கார்ந்ததுல இருந்து உங்களோட ஐடியாவை மாத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வேற என்ன டீடைல்ஸ் நீங்க பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிறைய நேரங்கள்ல நம்ம பிளான் பண்ணி ஒரு ஒரு கோல் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இந்த டார்கெட் இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணணும்னா நான் முதல் ஒரு பிளான் போடுறேன், இன்கேஸ் அந்த பிளான் ஏதாவது சொதப்பிருச்சுன்னா நான் அந்த அச்சீவ்மெண்ட் விட்டு பின்வாங்கிடக்கூடாது, இன்னொரு பிளான் போட்டாகணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்மளும் சரி அப்படின்னு இன்னொரு பிளான் வச்சிருப்போம். ஓகே அந்த பிளான் பியும் தோத்துருச்சு அப்படின்னா நான் இன்னொரு பிளானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவீங்க. இப்ப என்ன ஆகும், என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்க பிளான் போட்டுட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு பிளான்ல உங்க கோலை ரீச் ஆயிடுவீங்க, வெரி குட், ஒருமே பிரச்சனையே கிடையாது. இந்த கான்செப்டை பார்க்கும் போதுல ஒரு ப்ராப் எனக்கு ஞாபகம் வருது, என்ன அப்படின்னா வழக்கமா சொல்லுவாங்க, இஃப் பிளான் ஏ டசன்ட் ஒர்க் there are 24 more alphabets அப்படின்னு சொல்லி. ஏ இல்லையா, ஏ பிளான் தூக்கி போடுங்க, அடுத்து பி பிளான் ஆரம்பிங்க, பி பிளான் பியும் ஒர்க் அவுட் ஆகலையா, ஓகே பியை போட்டுருங்க, சி ஆரம்பிங்க இப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு டார்கெட்டை ஒன்றை வச்சுட்டு நீங்க எக்கச்சக்க பிளான் போட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்களே அதை கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க பிளான் ஏ போட்டது நீங்க தான் அப்படித்தானே, உங்க பிளான் மேல நீங்களே ட்ரஸ்ட் வைக்கல அப்படின்னா அந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதை நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சாகணும். நீங்க உங்க பிளான் ஏ மேல பிலீவ் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும், ஓகே இந்த இப்படி பண்ணலாம்,
அப்படிங்கறத நான் தான் பிளான் போட்டேன். இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு 100% நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சுட்டு சார் அப்படி நடக்காம போச்சுன்னா என்ன சார் பண்ண அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் மனசுல ஒரு கேள்விக்குறி இருக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னே, நீங்க இங்க இருந்து உங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு கார்ல போகணும்னு முடிவெடுக்கிறீங்க, பாதி தூரம் டிராவல் பண்றீங்க, நீங்களும் உங்க டிரைவரும் போனது, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் உங்க கார்ல வந்து பெட்ரோல் இல்ல, உங்ககிட்ட கையில காசு இல்ல, என்ன பண்ணுவீங்க? கார் நின்றுச்சு பெட்ரோல் இல்லாம, உங்க கையில காசு இல்ல, என்ன பண்ணுவீங்க? சேட் பாக்ஸ்ல போடலாம். சென்னை வரைக்கும் நடந்தே பெற முடியுமா? பிராக்டிக்கல் சொல்யூஷனா? ஆஸ்கிங் ஹெல்ப் டு ஃப்ரெண்ட். ஓகே ஓகே. உங்க கார் அங்கே விட்டுட்டு போயிடலாமா? கனெக்ட் அனதர் வெஹிக்கிள், ஹெல்ப் ஆல்டர்னேட்டிவ். அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஓகே, ஒண்டர்ஃபுல். தங்க பெருமாள், என்னதான காசு இருக்குல்ல, இந்த டிரைவர் இருக்கான்னு கேட்டு டிரைவர் வந்து வாங்கி போட்டுருவேன் சார். குட் ஐடியா. சோ நம்ம கையில காசு இல்லாம இருக்கான், ஆன்லைன் டிரான்சாக்ஷன். சந்தான கிருஷ்ணன் ஒண்டர்ஃபுல்லா சொல்லிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்ப்போம். ஏன் இந்த பிளான்ல நான் போற பிளான் சக்சீட் ஆகிறதுக்கு என்னோட டார்கெட் அந்த ஊருக்கு போறது, அந்த ஊருக்கு போறதா என் டார்கெட் வச்சுட்டேன். இந்த பிளான்ல போறேன், எந்த பிளான்ல போறேன், கார்ல போறேன், அதுல ஏதோ இடர்பாடுகள் வருது அப்படின்னா நான் பெட்ரோல் போடுறேன், அந்த பிளான்ல ஒரு சப் பிளான் போட்டு கொண்டு போறேன். இதே மாதிரி என் கார் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்றேன், காரை தூக்கி போட்டா போவேன், காரை அங்கிருந்து பஞ்சர் பார்த்துட்டு போவேன், கரெக்டா? அப்ப நம்ம அந்த பிளானை மட்டும் எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, ஒரு கோலுக்கு ஒரே ஒரு பிளான் போடுங்க. அந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது இடர்பாடு வந்துச்சு அப்படின்னா பிளான் A1 போடுங்க, பிளான் B போகாதீங்க. பிளான் இப்ப இவ்வளவு இந்த ஏல இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, அந்த டிஸ்டர்பன்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக A1 அப்படின்னு ஒண்ணு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க A2, இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல அப்படின்னா டைரக்டா நீங்க கோலை ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிற ஒரு பிளானை சப்போர்ட் பண்றதுக்கு சப் பிளான்ஸ் போட்டுட்டே போனீங்கன்னா மட்டும்தான் உங்க கோல், உங்க பிசினஸ் எஃபெக்டிவா ரீச் ஆகும். ஸோ இந்த பிசினஸ் பிளானிங் அப்படிங்கிற ஐடியாவோட ஒரு பர்சன் வந்து இருந்தார், ஒரு அரசர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்போதுல அவங்க படை வீரர்கள் எல்லாத்தையும் சொல்றாரு, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நாட்டுக்குள்ள இப்ப உள்ள வந்துட்டோம், உள்ள வந்தனமே நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்த படகு எல்லாத்தையும் உடச்சு போட்டுருங்க, நமக்கு திரும்பி போறதுக்கு எந்த படகு இல்லாத அளவுக்கு எல்லா படையும் நீங்க உடச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா பீப்புளும் அவங்க படை வீரர்கள் படத்தலைவர் எல்லாருமே அவ்வளோ ஷாக்கிங்க பாத்துக்கிருக்காங்க, என்ன என்ன பண்ணா நம்ம எப்படி திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மன்னர் சொன்ன ஒரே வார்த்தை, நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இதே ஒரே பிளான் தான், நம்ம இந்த எதிரி நாட்டை கைப்பற்றணும், கைப்பற்றி அவங்க படகு எடுத்து நம்ம நம்ம நாட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு பிளான் மேல டார்கெட் வச்சாரு, அவ்வளோ சக்சீட் ஆக முடிஞ்சு. இந்த கான்செப்டோட பேரு பர்ன் த போட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இந்த பிளானை நம்ம பத்தி நம்ம யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் பர்சன் ஆகணும்னா எனக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தகுதி நான் ரொம்ப எதிர்பார்க்கறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து ஒரு கேரக்டர் ஹையர் பண்ணணும். நீங்க வந்து ஒரு தொழிலாளராக இருக்கீங்க, இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஹையர் அப்படின்னா வாடகை கெடுக்கிறது மட்டும் கிடையாது, வேலைக்கு ஆள் வைக்கிறது, இவங்கள மாதிரியான ஒரு ஒரு கேரக்டரை நம்ம வேலைக்கு எடுக்கணும். அவங்க ஒரு மனிதர்களை மட்டும் கிடையாது, கேரக்டர், அவங்களோட குவாலிட்டிஸை பார்த்து நம்ம எடுக்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ஒரு ஆண்டர்பிரனர்ஸுக்கு ரொம்ப வேணும். வாழ்க்கையில மிகப்பெரிய ரிஸ்க் எது அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லக்கூடியது, ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இஸ் நாட் டேக்கிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம அந்த ரிஸ்க்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான நேரத்துல எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பா சக்சீட் ஆக முடியும். ஸோ ரிஸ்க் எப்ப எடுப்போம் அப்படின்னா, அந்த டிசிஷனை மேக் பண்ணும் போதுல. அப்ப நம்ம ஒரு பெரிய டிசிஷன் மேக்கரா நம்ம இருக்கணும். மேபி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளால எப்படி டிசிஷன் எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, கார்த்திக் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பிசினஸ் பிளான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கிறேன், பட் இது வந்து எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல,
ஒரு ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாருன்னா என்னோட ஒப்பீனியன் நான் கொடுப்பேன். இதே மாதிரி அஞ்சாறு பேர்கிட்ட அவர் ஒப்பீனியன் வாங்கலாம், பட் டிசிஷன் யார் எடுக்கணும்? அவர் பிசினஸ்க்கு அவர் தான் எடுக்கணும். அப்படின்னாதான் அவர் அதோட ஃபுல் பொறுப்பு எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எப்பயுமே டிசிஷன் மேக்கரா இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட் அந்த குவாலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒன்னா பாத்துக்கிட்டு இருங்க. இந்த மூணு இந்த ஒவ்வொரு குவாலிட்டி நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பேசிக் லெவல்ல உங்க கேரக்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம், கண்டிப்பான முறையில உங்களால பிசினஸ் பர்சன் ஆயிட முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, சூப்பரா கவிதை எழுதுவார். அவரும் கவிஞர் வைரமுத்துவும் ஒரு கவிதை போட்டிக்கு போறாங்க, கவிதை போட்டியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. உங்ககிட்ட நான் கேக்குறேனே, இந்த ரெண்டு பேர்ல யாரு அந்த போட்டியில வெற்றி பெறுவா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அண்ட் கவிஞர் வைரமுத்து. ரொம்ப யோசிக்கிறீங்களோ? என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க நிறைய பேரு, ராஜா, ஆதித்தன், கவிஞர் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் வேற யார் என்ன சொல்றான்னு பாப்போம். ரொம்ப டஃப் க்வெஸ்சன், சிவ சண்முகம் சொல்லியிருக்காரு. நந்தகுமார், நந்தகுமாருக்கு எல்லாரும் ஒரு நல்ல கிளாப் பண்ணலாம். யாரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த இடத்துல நான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா யாருக்கு ரெண்டு பேர் கவிதை என்கிட்ட கொடுங்க சார், யாரு கவிதை நல்லா இருக்குன்னு பாத்துட்டு நான் டிசிஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நந்தகுமார் சொன்னாங்க. புரியுதா? நம்ம எல்லாரும் உங்க ஃப்ரெண்டு இல்ல வைரமுத்து அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம், டிசிஷன் எடுத்துட்டோம். பட் நம்ம டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல கவிதைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு இந்த கவிதை நல்லா இருக்கா அப்படின்னா ரெண்டு கவிதையை பார்த்து தான் நான் ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற டிசிஷன் நம்மளால எடுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க பார்க்கணும். வண்டர்ஃபுல் மணிகண்டன், ஜீவிதா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பர்சனை நீங்க கிளாப் பண்றீங்க, அவரை என்கரேஜ் பண்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டாஸ்க், இப்ப உங்களோட ரியாக்ஷன்ல கிளாப் சிம்பிள் இருக்கும், அந்த கிளாப் சிம்பிளை வச்சு நீங்க நந்தகுமாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். எல்லாருமே கரெக்டா ஆன்சர் சொன்னதுக்கு ரியாக்ஷனை கிளிக் பண்ணி அதுல கிளாப் சிம்பிள், இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போட்டீங்க. ஓகே, வெரி குட் அனிஷா, வெரி குட் ராகுல், வெரி குட், சூப்பர், வண்டர்ஃபுல். ஸோ வேற என்ன ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வெளியிருந்து யாரோ ஒரு ஆள் சார் நீங்க நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, நீங்க நல்லா பேசுவீங்க, நீங்க நல்லா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க இப்படின்னு வேற யாரோ வெளியிருந்து மோட்டிவேஷன் பண்ணிடவே கூடாது. அவருக்கு அவர் தான் செல்ஃப் மோட்டிவேட்டரா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான், அப்படி இருக்கிற ஒரு குவாலிட்டி இருக்கிற பர்சனால மட்டும்தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சன் ஆக முடியும். ஐயோ நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேனே, எனக்கு யாராவது வெளியிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா நல்லா என்கரேஜா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு எப்பயுமே நினைமே கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் கெட் செல்ஃப் மோட்டிவேட்டட். கிளாப்பிங் ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்க, போதும், வண்டர்ஃபுல். அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணியாச்சு, இப்ப வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கண்டென்ட். நம்ம விருதுநகரை சார்ந்த இதயம் முத்தண்ணாச்சி அவருங்க அடிக்கடி சொல்றது, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய 86,400 நொடிகள், ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய 86,400 நொடிகளை நீ எப்படி மேனேஜ் பண்ண தெரியுதையோ அப்போதான் உங்களோட லைஃப் சக்சஸ் ஸ்டோரியாச்சு நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 86,400 நொடிகள் இருக்கு, வெறும் 24 நேரம் கிடையாது, 86,400 நொடிகள் இருக்கு. அந்த நொடிகளையும் உன்னால எப்படி மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறத வச்சுதான் உங்களை வந்து ஒரு பெரிய வளரும் தொழிலதிபர்களா நீங்க உங்களை முடிவெடுத்துக்கலாம். சார் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் பிசினஸ் பண்ண போறேன், அப்ப 4.5 வருஷம் கழிச்சு நான் யோசிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் 4.5x86,400 வினாடிகள் நீங்க அவ்வளோ அந்த வருஷத்துல இருக்க எல்லா வினாடிகளையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இருந்து அதுக்கான முடிவுகள் எடுக்கணும். நீங்க என்ன பேஷன்ல உங்களுக்கு இருக்கீங்களோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகளை இப்பவே நீங்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால உங்க டயத்தை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும்.
நம்ம முத்தனாச்சி சொன்ன ஒரு வார்த்தை மணிகண்டன் போட்டிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள், தேடினால் தேடாததும் கிடைக்கும். ஒன்றபல். சோ அடுத்து ரொம்ப முக்கியமான கடைசி ரெக்கர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே தொழில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒண்ணு சம்பாதிக்கிறோம் இல்லைன்னா கத்துக்கிறோம், இவ்வளவுதான். நான் முதல் சொன்ன அதே லேர்னிங் ஆர் ஏர்னிங் அப்படிதான். இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற வார்த்தையே பிசினஸ்ல கிடையாது. லாஸ் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து இவ்வளவு நட்டம் ஆயிருச்சு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த நட்டம் எனக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்க, என்ன பண்ண அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன் நினைக்கணும். ஒரு இன்சிடென்ட் சொல்றேனே, ஒரு 6 இயர்ஸ் பேக் என்னோட ஸ்டார்டிங்ல டிராவல் ஏஜென்சி பண்ணிக்கிறதா, இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாஃப் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடும் போதுல, சென்னை டு டெல்லி ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்குள்ள டெல்லி டு சென்னை போட்டாங்க. அது நான் ரீஃபண்டபிள் ஃப்ளைட் டிக்கெட். அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண முடியாது, அமௌண்ட்டு போச்சு 12,000 ரூபா அந்த ஒரு டிக்கெட்டோட ரேட்டு. ஸோ இந்த சூழ்நிலையில் எனக்கு இந்த 12,000 ரூபா நான் லாஸ்ன்னு நினைக்கிறத விட, ஓகே இப்படி நம்ம தப்பாக போட்டோம்னா, இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம மாற்றி போட்டோம்னா நமக்கு 12,000 ரூபா போகுது அப்படிங்கறத கத்துக்கிட்டு, இனிமேல் எப்பயுமே டிக்கெட் போடும் போதுல என் ஸ்டாஃபுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும். ஓகே போனோட்டம் இந்த 12,000 ரூபா நம்மகிட்ட இருந்து போச்சு, இனிமேல் போகாம இருக்குன்னா நம்ம இதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்சியஸ் அவங்களுக்கு வரும். அது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலதான் வந்துச்சு. அப்ப அதை நம்ம லாஸ்னே சொல்லக்கூடாது, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறத நினைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று முக்கியமா, ஒரு புது ஸ்டார்ட்அப் மாடல், ஸ்டார்ட் அப் அப்படின்னா புது பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வாக்கியங்களை நம்ம மறந்துடவே கூடாது. டோன்ட் எவர் ஓவர் எஸ்டிமேட் யுவர் ப்ராஃபிட், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் காஸ்ட். எனக்கு நான் இவ்வளவு இவ்வளவு சம்பாதிச்சிருவேன், இவ்வளவு எனக்கு வந்துடும், இவ்வளவு எனக்கு டேர்ன் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அளவுக்கு மீறி ப்ராஃபிட்டை நினைச்சிடவும் கூடாது. ரொம்ப இவ்வளவுதானே செலவு, இவ்வளவுதானே யூபி இவ்வளவுதானே கரண்ட் இன்டர்நெட் இவ்வளவுதானே அப்படின்னு செலவை சின்னதாகவும் நினைச்சிடக்கூடாது. இதுதான் பெரிய மிஸ்டேக் நிறைய கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்ற மக்கள் பண்ணாம விட்டுற ஒரு பெரிய இன்சிடென்ட். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். இதை டேக் கேர் பண்ணீங்கன்னா தான் உங்களால அது ஈஸியா அதை சக்சீட் பண்ண முடியும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி, உங்க எல்லாருக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட். எப்பயுமே ஒரு பெரிய பிசினஸ் பர்சன் பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப தேவையான ஒரு ஸ்கில், நான் ரெக்கர்மெண்ட் சொல்லிட்டேன், ஸ்கில், ஒரு திறமை என்ன வேணும்னு பாத்தீங்க அப்படின்னா, மாத்தி யோசிக்கிறது, கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வித்தியாசமா யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி. இங்க இருக்க டீம்ல எப்படி எல்லாருமே கிரியேட்டிவா திங்க் பண்றீங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு உங்களுக்கு சில கேம் நான் வச்சிருக்கிறேன். ஆர் வி ஆல் ரெடி டு பிளே? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சேட் பாக்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல இருக்கிற நம்பர்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம். அந்த நம்பர்ல இப்ப இது செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 2200 டைப் பண்ணணும். இது செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 4400 கொடுக்கணும். யாராவது ஒரு ஆள் கொடுங்க, நம்ம ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுவோம். தென் வில் ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் யார் கொடுக்குறான்னு பார்ப்போம். இப்ப இந்த நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா 200 அப்படின்னு செலக்ட் பண்ணணும். யாராவது ஒரு ஆள் நம்பர் சேட் போடுங்க, சேட்ல போடுங்க. 100, 400, 500 ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, போதும், இதோட போதும். நம்ம ஒன்னு போவோம். 100. எஸ். சோ 100 ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணாங்க. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நீங்க யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா மார்க் உங்களுக்கு இங்க போகும். நான் கரெக்டா சொன்னேன்னா எனக்கு இங்க தமிழா கார்த்திக் டிகேன்னு போட்டிருக்கேன், இந்த இடத்துக்கு மார்க் வந்துடும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சரே வெளியே வந்துருச்சு, அதனால இது டிரா. இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு ட்ரையலா நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை நம்ம இன்னொரு வகையில பிரேக்னு சொல்லலாம். அதனால இந்த வார்த்தையை நம்ம டீ பிரேக்னு வாசிக்கலாம். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், வித்தியாசமா யோசிக்கிறது. அண்ட் செகண்ட் சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 இல்ல 5 கொடுத்துருந்தாங்க. இது என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். இது க்வெஸ்சன், இவ்வளவுதான் க்வெஸ்சன். இது கார்த்திக் என்ன புரியல அப்படின்னா அன்ஹாப்பி. அஜய் பாதி கரெக்ட், கார்த்திக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டீ பிரேக் அப்படிங்கிறது எப்படி ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா, அந்த டீ அப்படிங்கிறதுக்கு இடையில கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால அந்த டீய டீ பிரேக்னு வாசிக்கலாம். அன்ஹாப்பி அப்படிங்கிறது 50% கரெக்ட். இதுல இன்னும் கொஞ்சம் நாட் ஹாப்பி தப்பு, இன்னும் கொஞ்சம் வேற யோசிங்க. இது மேபி உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க மிஸ் பண்ண முதல்ல, அவங்க உங்க கூட இல்லாத முதல்ல இந்த மெசேஜ் நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம்.
அவங்க அப்படிங்கறத ஆங்கிலத்துல என்ன வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிடலாம். நான் ஹாப்பி கிடையாது, அன்ஹாப்பி அப்படிங்கிறது கரெக்ட். அதுல ஒரு சின்ன வேர்டு மட்டும் சேர்க்கணும் நம்ம. அன்ஹாப்பி அப்படிங்கிறது ஓரளவு பாதி கரெக்ட். உங்களுக்கு இன்னும் ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். ஓகே, தி ஆன்சர் இஸ் அன்ஹாப்பி வித்தவுட் யூ. அதுல யூ இல்ல, இல்ல அன்ஹாப்பி இல்ல, இன்ஹாப்பி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். யூ இல்ல, அன்ஹாப்பி வித்தவுட் யூ. நீங்க இல்லாம நான் ஹாப்பியா இல்ல அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அனுப்புன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா அனுப்பலாம், என் ஹாப்பி, ஏன்னா அதுல யூ இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மார்க் வந்து நான் எனக்கு எடுத்துக்கிறேன், 500 mark. நவ் வேற என்ன நம்பர் செலக்ட் பண்ணிருந்தீங்க? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏதாவது நம்பர் சாட்ல போடுங்க. ஒரே ஒரு நம்பர், யாராவது ஒரு ஆள் மட்டும். 3300. ஓகே கோகிலா, இதை எப்படி வித்தியாசமா யோசிக்கலாம், எப்படி வாசிக்கலாம்? வா கோகிலா, திபியா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க. 1-1 ஓரளவு, ஓரளவு கரெக்ட். இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ஒன் டு ஒன் கிடையாது, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிங்க. 1-2 hours. சண்மசேகருக்கு எல்லாரும் ஒரு நல்ல கிளாப். சண்மசேகர் இந்த கரெக்ட் ஆன்சரை கரெக்டா சொன்னதுனால இந்த பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட் சைடு போயிருது. 2-1 அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்பர் 2 இருக்கு, அதனால 2-1 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சண்மசேகர் வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வேற யாராவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுங்க. எப்படி நீங்க வித்தியாசமா கிரியேட்டிவா யோசிக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வித்தியாசமா யோசிக்கிற ஒரு நபரால மட்டும்தான் ஒரு தொழிலதிபர் ஆக முடியும். நெக்ஸ்ட் நம்பர் யாரு செலக்ட் பண்றான்னு பார்ப்போம். 4-300. ஓகே 3S 13S இன் த USF. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா 24 H இன் D அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 24 hours in a day அப்படின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். 13S in the USF அப்படினா என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்? அந்த கடைசில இருக்க F வந்து நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்கிறேன், flag. கடைசில இருக்க F வந்து flag. தேர்ட்டீன் ஸ்டார்ஸ் இந்த US flag அப்படின்னு ஓப்போ F17 எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா US flagல ஸ்டார்ஸ் இருக்காது. இன்னும் கொஞ்சம் யோசிங்க நந்தகுமார், அதே ஆன்சர். இன்னும் கொஞ்சம் யோசிங்க, ஸ்டார் கிடையாது, வேற என்ன இருக்கும்? அந்த எஸ்க்கு பதில் வேற என்ன வார்த்தை இருக்கலாம்? US flagல ஸ்டார்ஸ் இருக்காது, இருக்காதுன்னு இல்ல, அவ்வளவு 13 ஸ்டார்ஸ் இருக்காது, 3 ஸ்டார்ஸ் இருக்கும். 13 ஸ்டேட்ஸ் இல்ல, 13 ஷேட் இல்ல. நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க முடியாம பார்ப்போம். 13 கோடுகள் இருக்கும். வா வண்டர்ஃபுல் அஜய், கிளாப் ஃபார் யூ அஜய், கிளாப். சபாஸ், எல்லாருமே சபாஸ் அஜய்க்கு போடுங்க சாட் பாக்ஸ்ல. 13 ஸ்ட்ரைப்ஸ், கோடுகள் இருக்கும். அந்த ஆன்சர் கரெக்டா சொன்னவரை என்கரேஜ் பண்றதுக்கு சபாஸ் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். சபாஸ், தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிவன், சூப்பர். ஸோ நம்ம இப்ப கான்செப்டுக்கு வருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த நியூ ஸ்டார்ட் அப் மாடல்ல நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. ஒரு கஸ்டமரை டிஸ்கவர் பண்ணணும், யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிசினஸ் பண்ணா நம்ம சக்சீட் பண்ணலாம் அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நம்ம வேலிடேட் பண்ணோம். ரெண்டாவது மாடல் என்ன அப்படின்னா வேலிடேட் பண்றோம். வேலிடேட் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாடலுக்கு போடலாம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பியூர், பியூர்னா திரும்பி வாங்க அப்படின்னு இருக்கும். திரும்பி வந்து மறுபடியும் கஸ்டமரை நம்ம டிஸ்கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கவர் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டே இருக்கணும். அது இது எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்ப பிசினஸ் பண்ணணும் முடிவெடுத்துட்டீங்கன்னா என்ன பிசினஸ் பண்ணணுங்கிறத ஒவ்வொன்றா வேலிடேட் பண்ணணும். நான் இன்னைக்கு மட்டுமே சோலோ ப்ரோனருக்கு 2 ஐடியா கொடுத்துருந்தேன். ஒன்று டிசைனர் ஆகிறதுக்கு, இன்னொன்று ஒரு மீம்ஸ் டெவலப்பர் ஆகிறதுக்கு. இல்லை அப்படின்னா எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, ஒரு பாலிடெக்னிக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்களை மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கிற எக்கச்சக்க பேர் வீட்டில் உட்காந்து நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணீங்கன்னா வி ஆர் ரெடி டு பே யூ மினிமம் 10,000. ஒரு ஆப் டெவலப் பண்றது சேலரி கிடையாது. நீ ஒரு 4 நாள்ல ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்தா கூட 4 நாள்ல 10,000 சம்பாதிச்சிடலாம். இஃப் யூ ஆர் சிஎஸ்சி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்பர். சார் நான் இன்னொரு கம்பெனிக்குள்ள
யார்கிட்ட போய் எப்படி தேடுறது, உங்களை மாதிரி ஆளுங்களை நான் எப்படி போய் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க வெப்சைட் இருக்கு. அதுல சில வெப்சைட் உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன், அந்த வெப்சைட்ல போய் உங்களை நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ இப்ப நான் கூகுள்ல போய் ஃப்ரீலான்சர் அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன், இந்த வார்த்தையை சாட்லயும் போடுறேன், ஃப்ரீலான்சர். இந்த வெப்சைட்ல போயிட்டு ஹையர் ஃப்ரீலான்சர் அண்ட் ஃபைன் ஃப்ரீலான்சர் இருக்கும். இதுல போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் அண்ட் நாலேஜை மட்டும் அதுல அப்லோட் பண்ணுங்க, அதுல ஆட் பண்ணுங்க, உங்க ரெசியூம் அதுல போடுங்க. இன்னையில இருந்தே உங்களுக்கு உடனே ஜாப் கொடுக்கறதுக்கு அங்க ஆள் ரெடியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் நேம் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நான் போடுறேன். ஸோ இதுல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அதை அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க எடிட் பண்ணலாம். அண்ட் கேலக்சி 7J7 கோர், அதை உங்க பேர் என்னன்னு போடுங்க சேட்ல, நான் ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு. அவர் என்ன கேலக்சி என்ன கேட்டிருக்காருன்னா, வெப் டிசைனிங் படிக்கலாமா சார்? கண்டிப்பா படிக்கலாம். படிக்கிறதுக்குலாம் ஒரு வாரம் போதும் வெப்சைட் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கு. எக்கச்சக்க ஆன்லைன் கோர்சஸ் உட்காந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா, அதே ஃப்ரீலான்சர் வெப்சைட்ல நீங்க ஈஸியா என்னால வெப்சைட் டெவலப் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் கேட்கலாம். அவங்க, சார் எங்களுக்கு வந்து $100 பண்ணி கொடுக்க முடியுமா? இல்ல சார், இன்னொருத்தர் கேட்பாரு, இல்ல சார் என்னால $80 பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு நீங்களே அவருக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் அண்ட் நாலேஜ் SNK அதை வந்து ஈஸியா மணியா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இப்ப படிக்கும் போதுல அதுக்கு தேவையான சில ஸ்கில்ஸை தேடி போய் படிக்க ஆரம்பிங்க. எது ஆட்டோகார்ட் பிசினஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பிசினஸ் பீப்புளுக்கு ஆட்டோகார் டிசைனர் தேவைப்படுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி தேவைப்படுறாங்க. நீங்க ஏன் இப்ப இருந்தே அதை ஆரம்பிக்க கூடாது? இப்ப போய் நீங்க ஒரு கம்பெனியில போய் பேசுனீங்கன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, படிச்சிருக்கா, எப்படிப்பா பண்ணித்தரவன் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீங்க உங்கள்ட்ட என்ன பதில் சொல்லலாம்? உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கதான் செய்வாங்க. என்ன கேட்பாங்க? உனக்கு என்ன பதில் சொல்லணும்? நீங்க அவங்கள்ட்ட ஒரு யாராவது ஒரு வேலை எக்ஸாம்பிள் கொடுங்களேன். சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீயா நிறைய படிக்கலாம் கார்த்திக், யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய கோர்சஸ் இருக்கு. ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இப்ப போய் நீங்க உங்களுக்காக நான் உங்க பிசினஸ்க்கு நான் இந்த டிசைனிங் பண்ணி தரேன் சார், இந்த வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன் சார், யார்ட்டையா போய் பேசுறீங்க? அவங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலு, உனக்கு என்னப்பா தெரியும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு கேட்டானா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான் வேணும்னு சொல்றாங்க, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என் நாலேஜ் இருக்கு சார், எனக்கு கொடுங்க சார் கேட்டா விடமாட்டாங்க. சாம்பிள் ஒர்க்ஸ், அந்த சாம்பிள் ஒர்க்கு தான் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல என்ன சொன்ன என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நல்லா ஒரு செட்டில் ஃபேமிலியா இருந்தா கூட, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன். போய் சார் எனக்கு வந்து வேர்டு, பெயிண்ட்டு, PPT இதெல்லாம் பண்றதுக்கு தெரியும், ஆனா இந்த சி ப்ரோக்ராமிங் ஏதோ ஒன்று புதுசா சொல்றாங்க. இப்போ ஒரு நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல சொல்றாங்க, எனக்கு அது தெரியாது, உங்க கோச்சிங் சென்டர்ல சொல்லி கொடுத்துதான் கேள்விப்பட்டேன். நான் டெய்லி ஈவினிங் ஒரு 1.5 hours வந்து எனக்கு தெரிஞ்சதை இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தர்றேன், இங்க இருக்க டீச்சர்ஸ் அந்த சி ப்ரோக்ராம் எனக்கு சொல்லி தர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி பேசினேன் அவர்கிட்ட. அவர் யோசிச்சே பார்க்கல, டக்குன்னு ஓகே சொல்லிட்டார். அண்ட் அதே கம்பெனில நான் 8th படிக்கும் போதுலே, டூரிங் அந்த எவ்ரி மந்த் 2 months 3 months லீவ் வரும் பாத்தீங்களா, அந்த லீவ்ல அந்த கடையில் அந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டர்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அங்க ஆரம்பிச்சிச்சு என்னோட சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஒரு கனவு. ஸோ இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு வெப்சைட் டெவலப்பர் வச்சிருக்கோம், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், நிறைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மூலமா பிசினஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, 7th ஸ்டாண்டர்ட் நான் பண்ண அந்த ரிஸ்க் தான். ஸோ இப்போ நீங்க அப்ரண்டிஸா நிறைய கம்பெனிஸ்ல போய் கேளுங்க, சார் நான் நீங்க எனக்கு சம்பளம்லாம் கொடுக்க வேணாம் சார், நான் உங்களுக்கு இதை தர்றேன், எனக்கு இந்த கான்செப்ட் தெரியாது, உங்க ஸ்டாஃப் எனக்கு சொல்லித்தர சொல்லுங்க, எனக்கு வெப்சைட் டிசைனிங்ல இது வரைக்கும் தெரியும், இதுக்கு மேல எனக்கு தெரியாது, இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் சார், நீங்க எனக்கு காசே தர வேணாம் சார், ஆனா எனக்கு இதுக்கு பதில் இதை மட்டும் சொல்லித்தாங்க சார், நீ யார்ட்டையா போய் கேளுங்க, மறுக்காம உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி யாராவது நீங்க ட்ரை பண்ணுவீங்க, நான் மட்டும் சாட் பாக்ஸ்ல எஸ்என் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம், நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், எத்தனை பேர் போட்டிருக்கீங்க யாரு அப்படின்னு பேரை வாசிக்க மாட்டேன், இது நான் பிடிச்சிருக்கு கண்டிப்பா நான் எங்கேயாவது போய் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நான் மட்டும் எஸ்என் சாட் பாக்ஸ்ல போடுவேன். ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிறது கத்துக்கிட்டு மட்டும் போறது கிடையாது, கத்துட்டதுக்கு அப்புறம் உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது. சூப்பர். இன்பிளான் ட்ரைனிங் பால கணேஷ் எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு, அதை இன்பிளான் ட்ரைனிங்கா எடுத்துக்காதீங்க, நீங்க உங்க வாழ்க்கையோட லேர்னிங்கா எடுத்துக்கோங்க. இன்பிளான் ட்ரைனிங்னு ஒரு சர்டிபிகேஷனுக்காக காலேஜ்ல சொல்றாங்கிறக்காக நீங்க பண்ணாம, உங்களுக்காக உங்க லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்க அதுல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கறக்காக அதை பண்ண ஆரம்பிங்க. ஏதோ காலேஜ்ல ஒரு IPT ஒரு சர்டிபிகேட் கேட்கறாங்களே அப்படிங்கறதுக்காக அது போகாதீங்க அப்படி நினைச்சு நான் சொல்லல. ஹோப் டோன்ட் கன்ஃபியூஸ் தட் பர்டிகுலர் பாயிண்ட்.
ரைட். ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை சார், இந்த மாதிரி நான் எதுல எனக்கு திறமை இருக்கு அப்படிங்கிறதே தெரியல சார். நான் எப்படி என் ப்ராஜெக்டை நான் ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் நினைச்சேன்னா, எந்த ஃபீல்டை நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க நினைச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பாருங்க, டேக் தயர் ப்ராப்ளம் அஸ் யுவர் ப்ராஜெக்ட். மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, அதை உங்க ப்ராஜெக்டா எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கம்பெனியானாலும் எடுத்துக்கோங்க, இதுதான் அவங்களோட டேக்லைனா இருந்திருக்கும். எந்த கம்பெனியா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், ஒரு ஓலாவா இருக்கட்டும், ரெட் பஸ்ஸா இருக்கட்டும், எந்த பிராண்டா எடுத்துக்கிட்டாலும் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, இப்ப அந்த சொல்யூஷன் கொடுத்தாங்க. இதே மாதிரி நம்ம கொரோனா டைத்துல லாக்டவுன்ல வீட்டுல இருக்கோங்கிற ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எக்கச்சக்க ஆன்லைன் வெபினார் அப்ளிகேஷன் வந்துருச்சு, ஜூம் மாதிரி, வெபெக்ஸ் மாதிரி, கூகுள் மீட் மாதிரி. இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. சும்மா ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்காக பண்ணிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு அதுல ஆப்ஷன்ஸ் கூட்டிக்கிட்டே போறாங்க. மக்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, பிசிக்கலா போய் மீட் பண்ண முடியல, விர்ச்சுவலா தான் மீட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை அவங்க ப்ராஜெக்டா நினைச்சாங்க. இதே மாதிரி உங்க ஏரியால இல்ல உங்க தெரிஞ்ச ஸ்கில்ல மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத தேடுங்க. நான் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், எல்லா பிசினஸ் பர்சனுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம், மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அந்த மார்க்கெட்டிங் நீங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா, அதுதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட். சார் என்னால இந்த டிசைனிங் ஸ்கில் எதுவுமே கிடையாது, நான் பெரிய வாயாடி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வாயாடி எக்கச்சக்க பேரு எல்லா பிசினஸ் பர்சனுக்கு தேவை. அவங்கதான் அது என்ன டிபார்ட்மெண்ட் யாராவது சொல்லலாமா, வாய் நல்லா பேசுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க எந்த பிசினஸ்லயும், அது எல்லா பிசினஸுக்கு தேவைப்படும். வாவ் சூப்பர் ஆர்ஜே, நான் பிசினஸ்ல கேக்குறேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்ட்ட ஒரு பொருளை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது. ஸோ இந்த சந்தைப்படுத்துறது இப்ப இருந்தே நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் சார் இப்ப நான் இப்ப படிக்கிறத விட்டு வேலைக்கு போயிடணுமா அப்படிங்கறத சொல்ல வரீங்களா அப்படிங்கறது கிடையாது. கெயின் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கம்பெனியில போய் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கேட்கறாங்கன்னா, நீங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது. நான் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சென்டர்ல ஒர்க் பண்ணி அதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வச்சிருக்கேன், அது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். நான் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது. எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்கன்னு ஒரு கம்பெனி மேல நம்ம பிளேம் பண்ண தெரிஞ்ச நாம ஏன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நம்மளால ஏற்படுத்திக் கொள்ள முடியல. ஒரு கம்பெனில போய் சார் நான் வேலை பாக்குறேன், ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை பாக்குறேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு ஒரு கம்பெனில வாங்க, அந்த சர்டிஃபிகேட் வச்சு இன்னொரு கம்பெனில வேலை வாங்க, யார் வேண்டாம்னா யாரும் தெரிய போகுது, நீ அந்த கம்பெனில ஃப்ரீயா வேலை பாத்தீங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்பீக்ஸ். ஸோ இப்ப என் கம்பெனில ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன்னு பேசுறாரு. சார் இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரீங்க, எனக்கு எந்த டெவலப்பிங் தெரியாது சார், ஆனா நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், இதான் உங்க ப்ராப்ளம் தானே, உங்களுக்கு நிறைய ஆள் தானே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இதான் உங்க ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நான் என் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் சார், எனக்கு நீங்க வந்து கஸ்டமர் டேட்டா பேஸ் மட்டும் கொடுங்க, நான் உங்கள்ட்ட எப்படி பேசணும் பேசி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு லீடு ஆர்டரை கன்வெர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசம் எனக்கு ஒர்க் பண்ணுங்க. அதுல வர்ற ஷேரை நான் எனக்கு நான் எனக்கு சொல்லல, எந்த கம்பெனி பிசினஸ் பர்சனா இருந்தாலும் அதுல வர்ற ஷேரை அந்த பிசினஸ் பர்சன் உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கேக்குறீங்க சார் இந்த காசை விட எனக்கு நான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சார், இந்த கம்பெனில நான் இந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இல்லைன்னா ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் உங்களால கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா யோசிக்காம சந்தோஷமா ஒவ்வொரு பிசினஸ் பர்சன் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்கிட்டு போய் இன்னொரு கம்பெனில ஈஸியா ஒரு ப்ராஜெக்ட் பேசலாம். இது ஒரு வேலைக்காக மட்டும் கிடையாது, ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சொல்றாங்க, ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் இஸ் நத்திங் பட் பிசினஸ். ஸோ நீங்க ஒரு இண்டிவிஜுவலா போய் ஒரு நாலேஜே இல்லாம ஐடியாவே இல்லாம ஒரு இடத்துக்கு போறதை விட ஜஸ்ட் கோ வித் அன் ஐடியா அண்ட் கோ வித் அ கான்செப்ட், அந்த கான்செப்டை மணி ஆக்குங்க, அந்த மணி ஆக்குன ரிப்போர்ட்டை இன்னொரு பிசினஸ்ல போய் மணி ஆக்குங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, எந்த இடத்துல போய் ரெண்டு போட்டோ உட்காரணும் அவசியம் கிடையாது. யூ கேன் பிகம் அ பிசினஸ் பர்சன் ரைட் ஃப்ரம் டுடே, இன்னையில இருந்து உங்களால பிசினஸ் பர்சன் ஆக முடியும் அந்த அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அது இட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் மை லைஃப், என் வாழ்க்கையில நடந்த அந்த ஒவ்வொரு நிகழ்வுகள், செவன்த் ஸ்டாண்டர்ட் என்ன ஆச்சு, நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிற ரியல் இன்சிடென்ட் உங்களுக்கு கையில கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். சார் ப்ராஜெக்ட்னா எந்த மாதிரி ப்ராஜெக்ட், ஒருத்தர் டிசைனிங் பண்ணி தரேன் இருக்காரு, தட் இஸ் அ ப்ராஜெக்ட். டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட், நான் ஒரு கம்பெனிக்கு லோகோ டிசைன், இப்ப நீங்க எத்தனையோ டிசைனிங் போட்டுருக்கீங்க, நாங்க டிசைனிங் டீமே வச்சிருக்கோம், இங்க இருந்து யாரோ ஒரு ஆள் சார் ஒரு கம்பெனிக்கு லோகோ என்னால கிரியேட் பண்ண தர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த லோகோ கிரியேட் பண்ணி தரவங்களுக்கு மக்கள் 1500 ரூபாய் பே பண்றாங்க. இந்த மேல இருக்கல டி கே அப்படிங்கிறது என்னோட பேருக்கு லோகோ, இதே மாதிரி என் கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்கு அப்படின்னா அந்த லோகோ கிரியேட் பண்றதுக்கு மினிமம் 1500 ரூபாய் பே பண்றாங்க. ஸோ அந்த லோகோ நீங்க கிரியேட் பண்ணி அவர்கிட்ட 1500 ரூபாய் பேமெண்ட் வாங்கிட்டீங்கனால யூஆர் சோலோ பிரனர், நீங்க ஒரு தொழில் அதிபர், அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான் மிஸ்டர் எஸ் கார்த்திக். ஸோ வெப்சைட் டெவலப் பண்றது அதுவும் ப்ராஜெக்ட்.
நேம்ஸ் கிரியேட் பண்றது அதுவும் ஒரு ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் இஸ் நத்திங் பட் நியூ கைண்ட் ஆஃப் பிசினஸ். இது மாதிரி எக்கச்சக்க டூல்ஸ் எவ்வளவோ இருக்கு நீங்க பண்றதுக்கு, நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஒவ்வொன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுதான் ஒரே விஷயம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன ஆக்கணும் அப்படிங்கறத இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜை பார்த்தா என்ன தோணுது, என்ன பண்ணணும், பிசினஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான தேவை. இந்த டயலாக் ஞாபகம் வந்துச்சுனா நீங்க சொல்லிடலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், சேட் பாக்ஸ்ல இன்னைக்கு போடுங்க. வாவ், சூப்பர். இன்புட் நோட்ஸ்ங்கிறத விட குரு பாலசுப்ரமணியன் ஃபர்ஸ்ட் சொன்னது டேட்டாபேஸ். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன மூலதனம் அப்படின்னு சொன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது எங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய இன்டர்நெட் டூல் இருக்கு, அந்த இன்டர்நெட்ல போய் டூல போய் அந்த கம்பெனியை பத்தி நீங்க தேடலாம். இல்ல நீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு எது பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு பி நீ அடிக்கடி நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பி, இட் இஸ் நத்திங் பட் யுவர் பேஷன், உங்களோட பேர் ஆர்வம். அந்த ஃபர்ஸ்ட் பி பேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் பி அதை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பி பேஷன் அப்படிங்கிறத செகண்ட் பியா கன்வெர்ட் பண்ணிக்கணும், விச் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ரொஃபஷன். அந்த ஃபர்ஸ்ட் பி பேஷனும் செகண்ட் பி ப்ரொஃபஷனாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா, மூணாவது பி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, உங்களை வந்து அடையும். அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, சேட் பாக்ஸ்ல போடலாம். ஃபர்ஸ்ட் பி பேஷன், செகண்ட் ப்ரொஃபஷன். இந்த பேஷன் ப்ரொஃபஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட். சூப்பர், வண்டர்ஃபுல். தங்க பெருமாள் அண்ட் அஜய் நந்தா, வண்டர்ஃபுல். அந்த ப்ராஃபிட் நீங்க தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வரும். அப்ப உங்க ஃபீல்டுக்கு உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பண்ணா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கறதுல உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நான் வந்து டிராயிங் பண்றதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, அதுல உங்க பிசினஸ் தேடுங்க, டிசைனிங் ஃபீல்ட்ல போங்க. இல்ல எனக்கு பாட்டு பாடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதுல உங்க பிசினஸ் தேடுங்க. எத்தனையோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, போய் ஒரு நாள் பாட்டு பாடுறதுக்கு வர்றதுக்கு 5000 வாங்குறாங்க. நான் அப்படியே பார்ப்போம், ஆஹா, நாங்க வாங்க வாங்க ரெண்டு நாள் வேலை பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடியும். ஸோ தட் இஸ் த பிசினஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க, தட்ஸ் ஆல். பேஷன் இலஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு பேஷனா இருக்கா, அதை தேடுங்க. அந்த பேஷனை நான் எப்படி ப்ரொஃபஷனா மாத்துறது, அதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஃபீல்டை தேடுங்க. நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இன் உங்க ஏரியா போடுங்க. நீங்க மதுரை அப்படின்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இன் மதுரை அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அந்த கம்பெனி பீப்புளை போய் சும்மா பாருங்க. அவங்கள்ட்ட போய் எதுவும் பேச வேண்டாம், சார் உங்க பிசினஸ் உங்க ஆஃபீஸ்ல நான் ஒரு நாள் இருந்துட்டு போலாம் மட்டும் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்டா போங்க. 100 ரூபா சம்பாதிக்கணும்னா 1000 ரூபா சம்பாதிக்கிறவர் கூட இரு, 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 10000 ரூபா சம்பாதிக்கிறவர் கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 10000 ரூபா கூட சம்பாதிக்கிறவர் கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருந்தாலே போதும், அந்த பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு வரும். எப்படி அந்த ரோபோ இந்திரன் இதுல சொல்லுவாரோ, பாசிட்டிவ் ஆரோ ஆரோ அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அந்த ஆரா உங்களை தேடி வரும். எஸ். ஸோ இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன நம்பர் யாராவது ஒரு நம்பர் சாட் பண்ணலாம், நீங்க செலக்ட் பண்ணலாம். குயிக்கா லாஸ்ட் ஒன் நம்பர், யாரு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் எடுக்க போறேன். எஸ், ஓ நிறைய வந்துச்சு. 3ல 500, 3ல ஏதாவது ஒண்ணு நிறைய அதுல போடுறீங்க. 3ல 500. எஸ், 23 P of C in the human body. ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா சொல்லிடலாம் நினைக்கிறேன். இதோட எக்ஸ்டென்ஷன் நீங்க சொல்லணும், 23 P of C இன் த ஹியூமன் பாடி. இது ஆன்சர் என்னவா இருக்கும், அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆக்சுவலா யூஸ்வலா நான் ஹெச்பின் தான் போட்டிருப்பேன், ஹியூமன் பாடி நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் போட்டிருந்தேன் லாஸ்ட் செஷன்ல. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஹெச்பி அப்படிங்கறத ஹியூமன் பாடின்னு கொடுத்துட்டேன். இப்ப ஹியூமன் பாடியில வேற என்ன இருக்கு, வண்டர்ஃபுல். சக்தி அம்மு அண்ட் யுவஸ்ரீ, வண்டர்ஃபுல். கிளாப் ஃபார் சக்தி அமௌண்ட் அண்ட் யுவஸ்ரீ. அட் அ டைத்துல கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க, பட் பி அவங்க விட்டுட்டாங்க. 23 pairs of chromosome, 23 பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வண்டர்ஃபுல் யுவஸ்ரீ. யுவஸ்ரீக்கும் சக்தி அம்முக்கும் எல்லாரும் ஒரு சபாஸ் சாட்ல போடலாம், சபாஸ். இதே கொஸ்டின் இன்னொரு காலேஜ்ல நான் கேட்டிருந்தப்ப, 23 pieces of chicken இன் த ஹைட் இன் ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான். என்ன ஒரு கிரியேட்டிவிட்டின்னு பாருங்க, 23 pieces of chicken இன் ஹைதராபாத் பிரியாணி. எல்லா வேர்டும் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ திங்க் கிரியேட்டிவ்லி. எஸ். ஸோ இந்த கஸ்டமர் டேட்டாபேஸ் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க.
அந்த கஸ்டமர் யார செலக்ட் பண்றீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரை எப்படி செக்ரிகேட் பண்ணுங்க. உங்க செக்ரிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இவங்களுக்காக பிசினஸ் பண்றோம், இவங்களை மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், இந்த கிளையண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற உங்க பிசினஸ் நேரவா இருக்கணும். யாருனாலும் யாருக்குனாலும் வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு இல்லாம, என் கஸ்டமர் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை என்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதான் அது, அந்த பர்சன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க நினைக்கணும். உங்க பிசினஸ் எப்படி க்ரோத் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமரோட லவ், கஸ்டமரோட சந்தோஷத்துல மட்டும்தான் உங்க பிசினஸ் க்ரோத் ஆகும். அந்த க்ரோத் ஆகிறத ரெண்டு கான்செப்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வைரலா க்ரோ ஆகுறது, இன்னொரு ஸ்டிக்னஸா க்ரோ ஆகுறது. வைரலா க்ரோ ஆகுறது அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களோட கஸ்டமர், அவரே உங்களுக்காக இன்னொருத்தர் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, சார் இந்த தமிழா கார்த்திக் இருக்காரு சூப்பரா உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணிருக்காரு, அவர் போய் சொல்லுவாரு. நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ண தேவையில்லை, அது வைரல் ஆகும். இன்னொருத்தர் ஸ்டிக்னஸ், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் இப்போ பிசினஸ் வந்தவர் இன்னமும் என் பிசினஸ்ல இருக்காரு அப்படின்னா, அவர் தான் என்னோட க்ரோத்துக்கு மெயினான காரணம். ஸோ அந்த இந்த ரெண்டு டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸை நம்ம ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களோட பிசினஸ் க்ரோத்தை ஸ்டாப் பண்றதுக்கு ஆர் அதை க்ரோ ஆக நடக்கிறதுக்கு யார் கையிலும் கிடையாது, ஈஸியா நீங்க க்ரோத் பண்ணிடலாம். ஸோ இந்த க்ரோத் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு எந்த வித வகையில அவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எந்த வகையில நீங்க அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். கவனிச்சுக்கிற சென்ஸ், இந்த டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி, சார் இதெல்லாம் ஓகே, எனக்கு இவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கு, நான் எப்படி பண்ணணும்னு நினைச்சிட்டேன், பிசினஸ் அபிஷியலா பண்றது என்ன சார் பண்ண அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக சொல்லிட்டு சொல்லலாம். மெயினான ஒரு கான்செப்ட் சொல்லலாம் நினைக்கிறேன், இந்த வெப்சைட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, உத்யா ஆதார். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம வித்தின் 5 மினிட்ஸ் நீங்களே உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து உட்கார்ந்து உங்களுக்கான பிசினஸ கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும், இதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும், அந்த ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இம்ப்ளிமெண்ட் இருந்தா போதும், நீங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எந்த விதமான காசு கிடையாது. இதை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி உங்க பிசினஸுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நீங்க அந்த பிசினஸ் எப்பனாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் நீங்க யாருக்கு அனுப்ப வேண்டியது கிடையாது, யார்கிட்ட போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட கையெழுத்து வாங்கணும் கிடையாது, ஆன்லைன்ல சிங்கிள் பேஜ்ல நீங்க வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு கேட்கும், ஓனர் பேர் கேட்கும், எந்த கேட்டகரி நீங்கன்னு கேட்கும், என்டர்பிரைஸ் கேட்கும், என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ண போறீங்க, உங்க அட்ரஸ் என்ன, உங்க பேங்க் டீடைல் என்ன, ஏற்கனவே உங்களோட பர்சனல் பேங்க் டீடைல் இருந்தா கூட போதும். இந்த டேட்டா மட்டும் உங்கள்ட்ட இருந்தா போதும், உங்களால உங்க பிசினஸ ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஈஸியா பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க யாராவது கேட்கலாம், என்னப்பா நீங்க காலேஜ் படிக்கிற, என்னப்பா உங்க பிசினஸ் எப்படி உன்னை நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க இந்த சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கலாம். சார் நான் பாருங்க, நான் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லி, இந்த உத்யாதார் எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இது மட்டும் இருந்தாலே போதும், இன்னைக்கே உங்க பிசினஸ வித்தின் 5 மினிட்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட முடியும். இதுல ஏதாவது டவுட்னா கூட விடிஷியால இருக்க மெம்பர்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இத நான் பேசுற கேக்குதுல செல்வலட்சுமி மட்டும் நோ ஆடியபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, மத்தவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ் சோ ஓகே ஃபைன் ஃபைன் தேங்க்யூ சார். செல்வலட்சுமி செக் யுவர் ஆடியோ. ஸோ இந்த வெப்சைட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு பண்ண வேணும் அப்படின்னா, நீங்க விடிஷியா மெம்பர்ஸ் எங்களை யாருனாலும் காண்டாக்ட் பண்ணலாம், வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. ஸோ இப்போ நான் என்கிட்ட பிசினஸ் இருக்கு சார், அதை நான் யார்ட்டையாவது போய் நான் காமிக்கணும், அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு பிசினஸ் பிளான் ரெடி பண்ணுங்க. நீங்க எப்படி ஒரு ஃபைனல் இயர்ல ஒரு பாலிடெக்னிக்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் ரெடி பண்ணுங்க. அந்த பிசினஸ் பிளான்ல என் பிசினஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு சம்மரி, உங்க கம்பெனி பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன், உங்க டீம்ல யாரெல்லாம் இருக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து நல்லா டிசைன் பண்ணுவாரு, இன்னொருத்தர் நல்லா கோடிங் எழுதுவாரு, இன்னொருத்தர் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாரு, இந்த மாதிரி ஒரு 5 பேரை வச்சுட்டு 5 பேருக்கு ப்ரொஃபைலையும் சேர்த்து வச்சு, ப்ரொஃபைல்லாம் ஒன்றும் இல்லை ரெசியூமே, அந்த ரெசியூமே சேர்த்து வச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடுத்து, இதான் எங்க சார் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்க. மார்க்கெட்டிங் பிளான் பண்ணு, நான் எப்படி இந்த ப்ராடக்ட்டை மக்களுக்கு கொண்டு போக போறேன், இந்த சர்வீஸை எப்படி நான் செல் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் ஹச்ஆர் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத போடுங்க. ஃபினான்சியல் எனக்கு இப்போ பட்ஜெட் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்க கிரெடிபிலிட்டி அப்பண்டக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, மேபி உங்க சர்டிஃபிகேட் முடிச்சது, உங்க காலேஜ்ல உங்களை பத்தின ஒரு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி, யாரோ ஒரு ஆள் ஒரு பிசினஸ் பண்றவர்கிட்ட போய், சார் இந்த பிசினஸ் எனக்கு 2 லட்சம் ரூபா கடன் தேவைப்படுது, இதை நீங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இவ்வளவு ஷேர் கொடுக்குறேன் போய் பேசுங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தானால வந்து கிடைக்கும். சிம்பிளா இந்த பிளான்ல 7 பாயிண்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். உங்க காலேஜ் முடிச்சனையுமே ஃபர்ஸ்ட் இயரே நிறைய பேர் சொல்ற ஒரே பிரச்சனை, சரி என்ன அமௌண்ட் இல்லை அதனால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. தயவு செய்து அந்த வார்த்தையை இனிமேல் சொல்லாதீங்க, அதுக்காக
கடை இல்ல, எவ்வளவோ பேர் பிசினஸ்க்கு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம வெறுமனா மூளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்கச்சக்கமா ஏர்ன் பண்ண நபர்கள் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே எக்கச்சக்கமா நிறைய பேர் ஆன்லைன்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த ஜூம்ல செஷன் வந்துருக்கு பாத்தீங்களா, இது எப்படி நடத்தி கொடுக்கறது மட்டும் நான் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட, ஒரு லேப்டாப் மொபைல் மட்டும் வச்சுட்டு கொரோனாக்கு அப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு எக்கச்சக்கமா சூப்பரா பண்ணிக்கிறாருன்னு. என்ன பண்றாரு, இந்த மாதிரி லேப்டாப் கையில உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல விர்ச்சுவல் மீட்டிங் நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அவர்தான் அவரோட வேலை, நல்லா ஏர்ன் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் கஸ்டமர்ஸ்க்கு இருக்கு, அதை நீங்க உங்க ப்ராஜெக்டா மாத்துங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்ஃபர்மேஷனா ரொம்ப முக்கியமானதா நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, ஒரு ஃபார்முலா, 1+1=100. எப்படி சாத்தியம்? கேன் இன்வன் கெஸ் அண்ட் புட் இன் த சாட் பாக்ஸ். ஒன்னே ஒன்னே கூட்டா 100. என்ன சார் ஒரு படத்துல வடிவேல் கூட ஒன்னே ஒன்னே கேட்டா கூட்டினா 3 தான் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன 100 சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எப்படி இது பாசிபிள்? நீங்க கெஸ் பண்ணுங்க. சோ ஒரு கைட்லைன், ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டுக்கு நான் ஒரு கைட்லைன் கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒன்னு அப்படிங்கிறது நார்மல் நம்பர் ஒன்னு கிடையாது, இது வந்து இங்கிலீஷ்ல இருக்க ஒரு அல்பபட். என்ன அல்பபட்னு கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, அது ஆச்சரியமே கிடையாது. ஐ அப்படிங்கிற அல்பபட். இந்த ரெண்டு ஐ மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட இருந்துட்டா போதும், கண்டிப்பா நம்மளால 100% பிசினஸ்ல சாதிக்க முடியும். அதுதான் இந்த ஃபார்முலா. அந்த முதல் ஐ என்னவா இருக்கலாம்? இன்னோவேஷன். ஐ அப்படிங்கிற வார்த்தை, இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அந்த இன்னோவேஷன் எப்ப வரும்? இன்னோவேஷன் எப்ப வரும்? ஐடியா, ஐடியாவும் இன்னோவேஷன் ஓரத்துல ஒண்ணுதான். ஐடியா இன்னோவேஷன் எப்ப வரும்? இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இதுல என்ன இல்ல, இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நீங்க பண்ணிடலாம். லக்ஷ்மணன் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க, சந்தான கிருஷ்ணன் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனையே கிடையாது, அந்த அந்த ஐயை மறந்துடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஐயை மறந்துடுங்க, அது இப்ப பிரச்சனையே கிடையாது பிசினஸ்ல. அது இல்லாமே எத்தனை பேர் பிசினஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரைட் சைடு இருக்கிற இமேஜ்ல என்ன இருக்கு, லெப்ட் சைடு இருக்கிற இமேஜ்ல என்ன இல்ல? ஆர்வம். நம் ஆர்வம் அதுதான் இன்ட்ரெஸ்ட். நம்ம படிக்கும் போது நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கு, விளையாடும் போது நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கு. ஏன்னா விளையாடுறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம், படிக்கிறதுல மேபி ஆர்வம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ஆர்வத்தை மட்டும் நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த தொழில் பண்றதுல எனக்கு ஆர்வம், இதை நான் இந்த ப்ராஜெக்ட் பண்றதுல எனக்கு ஆர்வம், இதை நான் வித்தியாசமா பண்றதுல எனக்கு ஆர்வம் மட்டும் நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஐ முடிஞ்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஐ வந்ததுக்கு அப்புறம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், நான் இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த ஐ. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கொஞ்ச நாளா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா போய்கிட்டு இருக்கு. போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொன்னு என்ன ஐ கிடைச்சா என் பிசினஸ் 100% ஆகும். இப்ப வந்து ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன், இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துடும். நமக்கு உங்களுக்கு தான் ஆர்வம் இருக்கே, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துடும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியதே கிடையாது. இது இது எல்லாத்தையும் காமனா சேர்க்கிற ஒரு வார்த்தையை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஐல வர்றது சக்தி. ஐ ஐ இது இதெல்லாமே என்ன, இதெல்லாமே என்ன, இதுல இருக்க லோகோஸ் மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு, இதெல்லாம் என்னது? இன்டர்நெட் கிடையாது, இன்டர்நெட் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறது எக்கச்சக்கம் என்னென்னமோ இருக்கு. இன்டெலிஜென்ட் ஓரளவு கரெக்ட். இந்த இந்த பிராண்ட் எல்லாத்தையுமே எதுக்காக அப்படின்னா, இது இது இதை எதை எதை காமிக்குது அப்படின்னா, அவங்களோட ஒரு அடையாளம். தமிழ்ல சொல்லணும்னா அடையாளம், அந்த அடையாளத்துக்கு ஆங்கிலத்துல என்னன்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். அந்த ரெண்டாவது ஐ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடலாம், குரு பால சுப்பிரமணியன், வண்டர்ஃபுல், ராஜா சூப்பர், ஜெயபாரதி சூப்பர், கார்த்திக் சூப்பர், சூப்பரா கொடுத்துருங்க. இட் இஸ் த ஐடென்டிட்டி. பிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி உங்க கையில இருந்தா போதும், ஒரு அடையாளத்தை நீ உருவாக்கணும். இப்ப எப்படி தனிவேல் சார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல்ல சொன்னாங்களோ, நான் தமிழா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பவுண்டர் அப்படிங்கறத ஐடென்டிட்டி நான் எப்படி சேர்த்துக்கிட்டேன், என் பேர்ல ஒரு அங்கமா கார்த்திக்ங்கிற பேருக்கு முன்னாடி ஒரு தமிழா அப்படிங்கிற பேரை சேர்த்துக்கிட்டு என் ஐடென்டிட்டி ஆக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறவங்க ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இந்த ஐடென்டிட்டியை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க பிராண்ட் நேமை யாராவது சொல்லும் போதுல கேட்கும் போதுலே உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்கணும். ஸோ திஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஐடென்டிட்டி இஸ் ஈக்வல் டு 100% பிசினஸ்.
சோ உங்களுக்கு இந்த 100% பிசினஸ் ரீச் ஆகணும் அப்படினா உங்களுக்காக இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும் அந்த இன்ட்ரஸ்டை ஈஸியா உங்களால அடைஞ்சிட முடியும் எவ்வளவோ process இருக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வெப்சைட் டெவலப்மென்ட்காக சொல்லியிருந்தேன் ஒரு மீம்ஸ் கிரியேஷன்காக சொல்லியிருந்தேன் ஒரு டிசைனிங்காக சொல்லியிருந்தேன் இவ்வளோ நீடு என்ன மாதிரி இருக்கிற இல்ல எல்லா தொழிலதிபர்களுக்கும் தேவைப்பட்டுட்டே இருக்கு ஒரு தொழிலதிபர்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு சோ நீங்க மக்களை போய் டைரக்டா பார்க்க வேண்டாம் ஏதோ ஒரு பிசினஸ் பர்சனை போய் பார்க்கலாம் அவர் கூட கொலாபரேட் பண்ணலாம் காம்படிஷன் பண்ண வேண்டாம் கொலாபரேட் பண்ணுங்க சார் நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி கொலாபரேட் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கும் எத்தனையோ வீடியோ மேக்கிங் டூல்ஸ் இருக்கு ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா வீடியோ டெவலப்மெண்ட்டுக்கு விண்டோஸ் மூவி மேக்கர்னு சொல்றாங்க ஃபிலிமோரான்னு சொல்றாங்க டூட்லி அப்படின்னு சொல்றாங்க டூன்லின்னு சொல்றாங்க எக்கச்சக்க ஆன்லைன் சாஃப்ட்வேர் டூல் இருக்கு இந்த வேர்டெல்லாம் நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா இது ஃபேஸ்புக்ல இந்த வீடியோ லைவ்ல இருக்கு அப்புறமா கூட இந்த வீடியோ எடுத்து பார்த்து இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க டூட்லி டிஓஓ டிஎல்ஒய் டூன்லி டிஓஓ என்எல்ஒய் அண்ட் ஃபிலிமோரா எஃப்எல்ஐஎம் ஓஆர்ஏ விண்டோஸ் மூவி மேக்கர் விண்டோஸ் மூவி மேக்கர் போட்டினாலே வரும் இந்த பிரீமியம் ப்ரோ லட்சுமணன் சொல்றாங்க வண்டர்ஃபுல் தேங்க்யூ லட்சுமணன் ஃபார் த சப்போர்ட் சோ பிரீமியம் ப்ரோ இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க டூல்ல உங்க வீடியோஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியுதுன்னா ஒரு வீடியோக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எல்லா பிசினஸ் பர்சன் அவர் தயாரா இருக்காங்க ஒரு பிரைம் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா இல்ல ஒரு பிகினிங் லெவல்ல கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 300 to 500 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு பிசினஸ் பர்சன் சோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்கிட்ட நீங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்க மார்க்கெட் அடையறத விட கொஞ்சம் லெவல்ல இருக்க பிசினஸ் பீப்புள் அடைஞ்சா கூட உங்களால பண்ணிட முடியும் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் அப்ரோச்சிங் பீப்புள் மக்களை அதுக்கப்புறம் நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்க ஐடென்டிட்டி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்க பிசினஸை எப்படி நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிருந்தோம் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு லைட்டா ரீகால் பண்ணிரும் சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம் நீங்களே சொல்லுங்க யாராவது ஒரு ஆள் சாட் பாக்ஸ்லயே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல பிளானிங் பத்தி பேச பார்த்தோம் ராஜ ஆதித்யன் வண்டர்ஃபுல் பிளானிங் பார்த்ததுக்கு அப்புறம் பிளானிங் அவ்வளவுதான் எல்லாருமே ராஜா பார்த்துட்டாங்க கார்த்திக் சோலோன்னு போட்டிருக்காங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா தி ஃபர்ஸ்ட் ஆன்சர் சோலோ சோலோ பிசினஸ்மேன் சோலோ ப்ரோனர் வா சூப்பர் நம்ம பிளானிங் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கார்த்திக் ஜி கார்த்திக் சொல்லிருக்காங்க சோலோ ப்ரோனர்னா என்ன ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்ட் எல்லாம் போடாம நான் மட்டுமே பிசினஸ் பர்சன் ஆமிக்கலாம் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் சொல்லிருந்தேன் அத கார்த்திக் சார் சொல்லிருக்காங்க थैंक यू தனிய சார் ஃபார் தி ரிமைண்டர் அண்ட் பிளானிங்க்கு அப்புறம் நாம என்ன பாத்தோம் இன்னைக்கு சார் ஸ்லைட போட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடுவேன் சார் நீங்க என்ன ஸ்லைட வேற க்ளோஸ் பண்ணிட்டீங்க நினைக்க வேண்டாம் கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க குரு பால சுப்பிரமணியம் நிறைய ஆன்சர் போடுவீங்க ஸ்ரீ தங்க பெருமாள் வாவ் ரெக்கயர்மெண்ட் என்னென்ன ரெக்கயர்மெண்ட்ங்கிற ரெக்கயர்மெண்ட் கேட்க போறதுல எத்தனை ரெக்கயர்மெண்ட் வேணும் இருந்தா போதும் அப்படின்னு பாயிண்ட் பண்ணியிருந்தேன் நான் அங்க நம்பர் போடல இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பரை எத்தனை ரெக்கயர்மெண்ட் நீங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்ன ரெக்கமெண்ட் போட வேண்டாம் எத்தனை ரெக்கமெண்ட் மட்டும் போடுங்க ஆறு சூப்பர் குரு பாலகிருஷ்ணன் வண்டர்ஃபுல் நான் நம்பர் போடாமே நீங்க ஆறுங்கிறத எல்லாருமே கொடுத்துட்டீங்க ஹையர் கேரக்டர் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி டிசிஷன் மேக்கர் மேனேஜ் டைம் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் டீல் வித் ஃபெயிலியர் அப்படின்னு ஆறு ரெக்கமெண்ட் கொடுத்துருந்தோம் ரெக்கமெண்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு ஸ்டார்ட் அப் மாடல் பார்த்தோம் இது நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் டியூ டு கரண்ட் டைம் கன்சர்ன் ஸ்டார்ட் அப் மாடல் பார்க்க அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதோட முக்கியத்துவம் பார்த்தோம் இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம கஸ்டமரோட லவ் தான் நம்மளோட க்ரோத் அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் என்ன மெயினான கான்செப்ட் ஒன்று பார்த்தோம் ஒரு பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் என்ன பார்த்தோம் அது எந்த வெப்சைட் உத்யா சூப்பர் சக்தி போட்டிருக்காங்க நான் ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது ஜி கார்த்திக் ஃப்ரீலான்சருங்கிறது உங்களோட இண்டிவிஜுவல் திறமைய நீங்க போய் காமிச்சு ஸ்கில் மூலமா எனக்கு ப்ராஜெக்ட் கொடுங்க கேட்கறது தான் ஃப்ரீலான்சர் அதோட வெப்சைட் நம்ம ஏற்கனவே நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தேன் நான் இப்ப கேட்டது வந்து பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எஸ்எஸ்ஐ அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதோட லிங்க் இப்போ உங்களுக்கு நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் நீங்க அப்படிலாம் நெட்ல போய் உத்யா ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா போதும் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம் அண்ட் தென் அதுக்கப்புறம் வேற என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு வேற என்ன பண்ணா நம்ம வேற யார்ட்டே போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம்
என்ன பண்ணா வேற யார்ட்டாவது போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். என்னது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிளான் இல்ல. எஸ் பிளான் என்ன பிளான் பிசினஸ் பிளான் ஒண்டர்ஃபுல் குரு பால சுப்பிரமணியன் அண்ட் கார்த்திக் சூப்பர். நிறைய பேர் டைப் பண்ணிருப்பீங்க, நீங்க டைப் பண்ண லேட் ஆகும், அதனால அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் ஆன்சர் போட்டுறாங்க, எல்லாருமே கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. ஒண்டர்ஃபுல் பிசினஸ் பிளான். இந்த ஏழு பாயிண்ட் உங்கள்கிட்ட கையில இருந்தா யாருனாலும் நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு பிசினஸ் பிளானை கொடுத்து நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கலாம், இல்ல அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் பிசினஸ் பிளான் முடிச்சுட்டு கடைசி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா டீட்டெயிலா போட வேண்டாம், என்ன ஃபார்முலான்னு மட்டும் ஷார்ட்டா போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாவ் குருபாலா டீட்டெயிலாவே போட்டாரு. இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஐடென்டி கொண்டு 100% பிசினஸ், 1+1=100 விச் இஸ் ஐ பிளஸ் ஐ கொண்டு 100 அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும் இருந்தா போதும் நம்ம தொழில் 100% வந்துரும் அப்படிங்கறத கடைசியா பார்த்தோம். இந்த தகவல்களுக்கு இடையில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளா இருந்திருக்கேன், அதனால நீங்களும் உங்களால ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல இப்போ ஏற்பட்டிருக்கும். அந்த ஏற்பட்ட மனச இன்னையில இருந்து 7 நாளுக்குள்ள ஏதோ ஒரு செயல்பாடுல ஆரம்பிங்க. இது மட்டும் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஏதோ ஒரு செயல்பாடை இன்னையில இருந்து 7 நாளுக்குள்ள அதை ஒரு செயல்பாட்டை நான் ஆக்குறேன் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்களே, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி நிலைமைக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவரும் விடைபெறுவது தமிழா கார்த்திக். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு தி விடிசியா டீம்.